ஆகாய ஸ்தலம். ஆகாயம்னா வானம்னு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? இந்த வானம் எப்படி இந்த பரந்த அண்டங்களுக்கெல்லாம் ஒரு கவசம் மாதிரி இருக்கோ, அதே போல் அந்த ஆகாயத்துக்கும் முதலாக இருக்கக்கூடிய சிவபெருமான் நடனமாடி கொண்டிருக்கக்கூடிய ஸ்தலம்தான் வந்து சிதம்பரம். அதாவது உலகத்தின் மையப்பகுதியில் இருந்து அவர் காட்சியளிக்கிறார் நமக்கு. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம எந்த கோயிலை பற்றி பேசிகிட்ருக்கோன்னு. தில்லை சிதம்பரம் நடராஜர் கோவில், சைவர்கள் கொண்டாடக்கூடிய கோவில் இது. சைவத்தில் கோவில் அப்படின்னு சொன்னாலே இந்த தில்லை சிதம்பரம் நடராஜர் கோவிலை தான் அது குறிக்கும். சுவாமியோட பேர் திருமூலநாதர், அம்பாளுடைய பேர் சிவகாமி அம்பாள். தீர்த்தம் வந்து சிவகங்கை தீர்த்தம், பரமானந்த கூபம், வியாக்கிரபாத தீர்த்தம், அனந்த தீர்த்தம், நாகச்சேரி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், சிவப்பிரியை தீர்த்தம், புலிமேடு தீர்த்தம், குய்யத் தீர்த்தம், திருப்பாட்கடல் தீர்த்தம். இப்படி அங்கே பல தீர்த்தங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்தல விருட்சம் அப்படின்னு பார்த்தா தில்லை மரம். தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் வந்து சிவபெருமானுக்கு 276 ஸ்தலங்கள் இருக்குது. அந்த ஸ்தலங்களில் முதன்மையான ஸ்தலமாக விளங்கக்கூடியது நம்ம தில்லை சிதம்பரம் நடராஜர் கோவில். ஸ்தல வரலாறை நம்ம இப்போ பார்க்கலாம். பாட்கடலில் திருமால் வந்து ஆதிசேஷன் மேலே படுத்துட்ருக்கும் பொழுது ஆதிசேஷன் வந்து திருமாலுடைய பாரம் வந்து தாங்க முடியாமல் சுவாமிகிட்ட கேட்குறாரு, என்ன சுவாமி இன்றைக்கி உங்களோட பாரம் அதிகமாக எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போது திருமால் சொல்கிறாரு, இன்றைக்கி சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை நான் பார்த்து ரசித்தேன், அந்த சந்தோஷத்தினால என்னுடைய உடல் பாரம் கூடிடுச்சு, அதனால தான் உனக்கு அப்படி தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ஆதிசேஷனும், அப்போ நானும் அந்த திருக்காட்சியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ நீ வந்து பூலோகத்தில் போய் பதஞ்சலிங்கிற பேரில் போய் அவதாரம் எடு, அங்கே இருந்து உன்னுடைய கடமைகளை செஞ்சுட்டு வா, சரியான நேரம் வரும்போது சிவபெருமான் உனக்கு காட்சி தருவார் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதே போல் அவரும் வந்து மனுஷனாக பிறக்கிறாரு, பதஞ்சலிங்கிற பேரில் ஆதிசேஷன் பிறக்கிறாரு. அப்போது அவர் வந்து சிறந்த ஞானியாக இருக்கிறாரு, பல நல்ல செயல்கள்லாம் செய்கிறாரு. அவர் தான் வந்து இந்த யோகாசனம் அப்படிங்கிறதே வந்து அந்த கலையை கண்டுபிடிச்சதே அவர் தான். அவர் மூலமாக தான் இந்த உலகத்திற்கு யோகாங்கிறதே நமக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து பல நன்மைகள்லாம் செய்கிறாரு, பெரிய யோகியாக இருக்கார், ஞானியாக இருக்கிறாரு. அப்படி இருக்கும் சமயத்தில் வியாக்கிரபாதர் அப்படின்னு ஒரு ரிஷி இருக்கார். வியாக்கிர அப்படின்னா புலி, பாதம் அப்படின்னா கால்கள், புலியினுடைய பாதத்தை கொண்டவர், அதனால் அவர் பேர் வியாக்கிரபாதர். அவரும் இந்த பதஞ்சலி முனிவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறாங்க. அவரோட நடன காட்சியை பார்க்கணும் அப்படிங்கிறக்காக ஆவல் கொண்டு தவம் இருக்கிறது இவங்க தான். அவங்க தவம் இருக்கிறக்காக ஒரு இடத்த தேடி அலையும்போது தில்லையில் அவங்க காட்டில் அலைஞ்சிட்ருக்காங்க. அப்போது ஒரு சுயம்புலிங்கத்தை பார்க்குறாங்க. அந்த சுயம்புலிங்கத்தை வழிபாடு பண்ணி சிவபெருமானை வணங்குறாங்க. அந்த சுயம்புலிங்கத்திலேயே வந்து அவங்க பூஜைகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருக்காங்க. அவங்களுடைய தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் மட்டும் வரலை, அவர் 33 கோடி தேவர்களையும் கூட்டிட்டு, மற்றும் பார்வதி அம்மா, அப்புறம் நந்தி பகவான், முருகர், பிள்ளையாரப்பா, அவங்களோட விஷ்ணு பகவானும் தாயாரும் பிரம்மதேவரும் கலைவாணி அம்மாவும் எல்லா கடவுளையும் கூட்டிகிட்டு வர்றாரு. ஒருத்தரை விடலை, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து அவங்க முன்னாடி காட்சி கொடுத்து அவங்க முன்னாடி ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு. அதாவது பொச்சபையில் ஆனந்த தாண்டவம் ஆடி கட்டுறாரு. இந்த ஆனந்த தாண்டவத்தை பார்த்து அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, கடவுளை நேரில் பார்க்குறதே பெரிய சந்தோஷம். இதில் அவர் ஆனந்த தாண்டவம் வேறு ஆடி காட்டியிருக்கிறாரு. அந்த ரிஷிகளுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். அப்படி ஒரு மகிழ்ச்சியிலும் அவங்க வந்து கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. என்ன அப்படின்னா, பகவானே நீங்கள் இதே கோலத்தோட பக்தர்களுக்கும் காட்சி அளிக்கணும், எல்லா மக்களுக்கும் நீங்கள் காட்சி அளிக்கணும், அதனால் இங்கேயே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. பகவானும் சரின்னு சம்மதிக்கிறார். அதன் பயனாக தான் நாம் இப்போவும் தில்லையில் நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம். நடராஜ பெருமானுடைய தோற்றம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறக்கு, வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. பார்த்தோம்னா நமக்கே மெய்சில் இருக்கும் வகையில் அவ்வளோ அழகாக இருப்பார். நம்ம பார்த்தோன்னே நம்மளே தானாக கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிருவோம், அந்தளவுக்கு ஒரு மெய்சிலிருப்பு நமக்கே தோணும்.
இந்த கோவிலில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு மூலவர் வந்து யாருன்னே தெரியாது. என்ன நடராஜ பெருமான் தானே மூலவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் வந்து நான் வரலாறு சொல்லும்போதே சொன்னேன், அவங்க வந்து தவம் இருந்தது ஒரு சுயம்புலிங்கத்தை வச்சு தான் இல்லைங்களா. அந்த சுயம்புலிங்கம் வந்து ஆதி மூலநாதர் அப்படிங்கிற பேரில் அங்கே இருக்கார். ஆனால் அவரை பற்றி நிறைய பேத்துக்கு தெரியாது. மெயினாக வந்து நடராஜ பெருமானையும் சிவகாமி அம்மாவை மட்டும்தான் கும்பிடுவாங்க. அங்கே ஆதி மூலநாதர், அதாவது இந்த நடராஜ பெருமான் இங்கே வந்து காட்சி அருள்வதற்கு காரணமாக இருந்ததே வந்து அந்த ஆதி மூலநாதர் தான் இல்லைங்களா. அவரை பற்றி ஆனால் நிறைய பேத்துக்கு தெரியாது. கண்டிப்பாக நடராஜ பெருமான் கோவிலுக்கு போனால் ஆதி மூலநாதர் சந்நிதி எங்கே இருக்குன்னு கேட்டு கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு தடவை கோயிலுக்கு போயிருக்கும்போது நான் வந்து உணர்ந்ததை உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா கூட்டமும் வந்து நடராஜ பெருமான்கிட்டையும் சிவகாமி அம்மாவையும் பார்த்துட்டு மெயின் சன்னிதானத்திலே தான் இருக்காங்க. அங்கே ஆதிமூலநாதர்கிட்ட போய் பார்த்தா அங்கே ஒருத்தருமே இல்லை. இங்கே தான் பூஜை புனஸ்காரம் எல்லாம் பெருசாக நடந்துகிட்ருக்கு. இங்கே எல்லாம் மாலைகளும் வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு எல்லாம் நிற்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒருத்தருமே இல்லை. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் வந்து ஆதிமூலநாதர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் தரிசனம் பண்ணணும். இனிமேலாவது கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக ஆதிமூலநாதர் எங்கே இருக்காருன்னு கேட்டு போய் கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள். இந்த கோவிலில் இன்னொரு பெரிய சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, பெருமாளுக்குரிய 108 திவ்ய தேசங்களில் 40வது திவ்ய தேசமான திருச்சித்திரக்கூடம் அப்படிங்கிற திவ்ய தேசம் இங்கே அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் தாயார் புண்டரீகவல்லியோட கோவிந்தராஜ பெருமாள் நமக்கு காட்சி தராரு. இந்த கோவிலுக்கு தனியாக ராஜகோபுரம் அமைச்சு அங்கே பூஜைகள் நடத்திட்டு வராங்க. இது ஒரு மிக தனி சிறப்பு. அங்கே இன்னொரு மெயினான சிறப்பு அங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம், யாராவது ஏதாவது ஒரு உண்மையை சொல்லலை மறைக்கிறாங்க அப்படின்னா பெரிய சிதம்பர ரகசியம், நீ சொல்ல மாட்டேயே அந்த உண்மையை அப்படின்னு சொல்லி நம்ம விளையாட்டுக்கு நிறையா பேர்த்திட்ட பேசியிருப்போம். அந்த சிதம்பர ரகசியம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் அந்த தினத்தன்று நடராஜர் சன்னிதானத்துக்கு பக்கத்தில் ஒரு அறை இருக்கும். அந்த அறையில் வந்து உள்ள திரை போட்டு வெளியில் தாளிட்டு இருப்பாங்க. அந்த ஆருத்ரா தரிசனத்து அன்னைக்கு மட்டும் அந்த கதவை திறந்து அந்த திரையை விளக்கி தீப ஆராதனை காட்டுவாங்க. அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, வெறும் செவரு தான், ஆனால் அந்த செவத்தில் வந்து தங்கத்தால் ஆன வில்வ மாலை ஒன்று சாத்தியிருப்பாங்க. அந்த வில்வ மாலைக்கு தான் அவங்க தீபம் காட்டுவாங்க. அதுவும் வருஷத்தில் ஒரு தடவை வரக்கூடிய ஆருத்ரா தரிசனத்தை அன்னைக்கு மட்டும்தான். அந்த செவத்துக்கு எதுக்காக அந்த வில்வ மாலையை போட்டிருக்காங்க, அந்த மாலையை நம்ம நடராஜருக்கே அணிவிக்கலாம் இல்லைங்களா. ஆனால் வந்து அந்த செவத்துக்கு அணிவிச்சிருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அங்கே யாருமே வந்து சரியான விளக்கம் அதுக்கு சொல்ல மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து அங்கே அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதாவே காட்டிக்க மாட்டாங்க. அதனால தான் வந்து அதை சிதம்பர ரகசியம்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போவும் நிறைய பேர் வந்து இதுதான் சிதம்பர ரகசியம், அதுதான் சிதம்பர ரகசியம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. சேனல்கள் எல்லாம் நிறையா வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் வந்து அதிகாரப்பூர்வமாக சிதம்பர ரகசியம் இது தான் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் யாரும் எதுவுமே சொல்ல கிடையாது. அதனால தான் இன்னுமே அது ரகசியம் ரகசியமாகவே இருக்குது. இவ்வளோ சிறப்புகள் நிறைந்த தில்லை சிதம்பர நடராஜர் கோவிலை வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம எல்லோரும் தரிசனம் பண்ணணுங்க. கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்க. பஞ்சபூத ஸ்தலங்களை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.